வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங், லவ் குக்கிங், மாம்ஸ் குக்கிங். என்ன இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டுடே ஸ்பெஷல் பூண்டு குழம்பு வாழைக்காய் பொரியல். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு அசிட்டிஸ் நல்லெண்ணெய் தாங்க. பூண்டு குழம்புனாவே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது நல்லெண்ணெய். கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான அற்புதமான குழம்புங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுக்க வேண்டிய, ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய, மருத்துவ பலன்கள் அதிகமாக நிறைந்திருக்கிற குழம்பு தாங்க இது. என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய பெனிஃபிட் எல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. பூண்டு, பூண்டு வந்து இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக ஒரு 100 கிராம் பூண்டில் வாரத்துக்கு ஒரு முறை இந்த குழம்பு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் சாப்பிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தோட பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுகர் பேஷண்ட்டை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் இன்சுலின் அளவு அதிகமாக சுரக்கிறதுனால இன்சுலின் போடுறவங்களும் சுகர் டேப்லெட் போடுறவங்களும் அதிகமாக இந்த சின்ன வெங்காயத்தை டெய்லியுமே உங்கள் ஃபுட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே நல்லா நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. உங்களுக்கு வதங்கும் போதே ஒரு அரோமா வரும் பாருங்கள், அடடடடா, ஒரு அட்டகாசமான ஒரு மணம் வருங்க, அது நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி பழம் வந்து 2-3 சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. தக்காளி பழம் அதிகமாக சேர்த்தீங்கன்னா புளியோட அளவு கம்மி பண்ணிடணும் இந்த குழம்புக்கு பர்டிகுலராக. இப்போ நான் தக்காளி பழம் நிறையவே போட்டிருக்கேன். இப்போ இந்த வெந்தயம், கடுகு, வெங்காயம், பூண்டு, தக்காளி நல்லா வதங்கி கொடுக்கட்டும். இப்போ பச்சை கருவேப்பிலை, தேவையான பச்சை கருவேப்பிலையை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த 3 பொருளுமே நல்லா வதங்கி கொடுத்தா தான் அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய குழம்பு வந்து அருமையான ஒரு ருசி கொடுக்குங்க. இந்த குழம்போட ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, அதை நான் கண்டிப்பாக கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன போடணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது குழந்தை பெத்த தாய்மார்கள் வந்து இந்த பூண்டு குழம்பை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைக்கு நல்ல ஃபீட் கிடைக்குங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு குழம்பு. குழந்தை பெத்த தாய்மார்கள் கொடுக்கும்போது புளி மட்டும் நீங்கள் விடாமல் இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் போட வேண்டிய உப்பு காரம் மட்டும் சேர்த்து கொடுத்தோம்னா சரியாக இருக்கும். காரம் கூட நீங்கள் மதர் கொடுக்கும்போது கம்மி பண்ணிக்கணுங்க. பட் இன்றைக்கி நம்ம நார்மலாக தான் செய்ய போகிறோம். எப்படி நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தேவையான உப்பு காரம் புளி சேர்த்து செய்கிறோமோ அந்த மெத்தடில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிருச்சு. நிஜமாகவேங்க இது வதக்கும் போதே உங்களுக்கு அந்த அரோமா தெரியுங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா விட மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூவான கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். இதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி நம்ம இதில் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் பொடி 3 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 4 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு சரியாக இருக்குங்க. இந்த மிளகாய் பொடி போட்டதுக்கப்புறம் அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் நீங்கள் அந்தந்த ஸ்டேஜுக்கு எப்படி ஊற்றணுமோ அந்த மாதிரி சேர்த்து ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி விட்டிங்கன்னா குழம்பு வந்து சலசலன்னு ருசி மாறி போயிடுங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான புளி, சின்ன லெமன் சைஸ் புளி நான் ரொம்ப திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா பாயில் ஆகட்டும்ங்க. நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த அளவு குழம்பு இருந்தால் சரியாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும். சின்ன வெங்காயத்தில் குளிர்ச்சி அதிகங்க, அதனால் தாராளமாக நீங்கள் சூடு உடம்பாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பூண்டில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இந்த கொரோனா டைமில் வந்து நீங்கள் பூண்டு வந்து கண்டிப்பாக எதையாவது ஒரு அடிப்படையில் டெய்லி சேர்த்துக்கிட்டே வாங்க. இப்போது இந்த குழம்புக்கு அதிகமாக இன்னமும் டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சின்ன பீஸு வெல்லம் போட்டீங்க அப்படின்னா இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு ஒன்றா கலந்து பேலன்ஸாக இருக்குங்க ருசி. இது உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட அட்டகாசமான பூண்டு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பூண்டு குழம்புக்கு ரொம்பவே மேட்சான ஒரு காம்போ பொரியல் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை, வாழைக்காய் பொரியல். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காயை வெட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணில் வேக போட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும், குழையாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, கடுகு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு, இந்த மூணையும் பொன்னிறமாக நல்லா வறுக்கணுங்க. இது இந்த வாழைக்காய் பொரியலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம். இப்போது இந்த கடுகு உளுந்து கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் இதில் சேர்க்க போகிறோம். காஞ்ச மிளகாய் மட்டும்தான் இந்த பொரியலுக்கு காரம் கொடுக்க போதுங்க. வாழைக்காய் வந்து நிறைய மெத்தடில் செய்யலாம், அதில் ரொம்பவே சிம்பிளாக பூண்டு குழம்புக்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க, நல்ல காம்பினேஷன் கூட சொல்லலாம். இப்போ வரமிளகாய் போட்டுட்டு நல்லா அதை வறுத்ததுக்கப்புறம் இப்போது பொரியலுக்கு தேவையான வெங்காயங்க, வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி நல்லா வதக்கிடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைக்காய், அதாவது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் ஒரே ஒரு பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். பாதி வேக்காடு தாங்க வெந்திருக்கணும், இல்லைன்னா வாழைக்காய் குழஞ்சிரும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த தாளிப்பு தாங்க இந்த காய்கறிக்கு ரொம்பவே அதிகமான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், வேறு எந்த மசாலா பொருட்களும் நம்ம போட போகிறதில்ல. இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய், நான் ஒரே ஒரு வாழைக்காய் பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் இந்த நேரத்தில் ரொம்பவே லோவில் வச்சுக்கோங்க, வாழைக்காய் வந்து சட்டியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கூடிய அளவுக்கு அடி கனமான பாத்திரமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. பாருங்கள் இப்போது நல்லா வதங்கி கொடுத்துருச்சு எல்லாம். இதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சரியாக இருக்குங்க ஒரு வாழைக்காய்க்கு. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உப்பு போடாதீங்க, டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரொம்பவே சிம்பிளாக அட்டகாசமாக தயாராகிடுச்சுங்க. விருப்பப்பட்டவங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், பட் போட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்குங்க ஒரு வாழைக்காய்க்கு. பாருங்கள் ரொம்பவே எண்ணெய் கம்மியாக, ரொம்பவே ரிச் விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கிற ஒரு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி தாங்க இது. வயிற்றில் புண் இருக்கிறவங்க வயிற்றுப்புண் சரியாகணும்னா வாழைக்காய் பொரியல் அடிக்கடி சேர்த்துக்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க மாம்ஸ் குக்கிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங்.